அன்பின் சொந்தங்களே, பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பான வணக்கங்கள். அதாவது, எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜோசியம் பார்க்கறது, அதாவது ஜாதகம் பார்க்கறது, ஜோதிடர்கள்ட்ட போய் வந்து ஆலோசனை பண்ணுறது எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கோ, அதே அளவுக்கு மூட நம்பிக்கைகளும் நிறைய இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட நிறைய பெருகியிருக்கு. இது வந்து ஒரு துறை வந்து ரொம்ப வளரும்போது அது சம்பந்தமான மூட நம்பிக்கைகள், அது சம்பந்தமான போலிகள் வளர்றது வந்து சகஜம்தான். இதில் நாம் சொல்லக்கூடிய எந்த கருத்தலையும் வந்து எந்த ஒரு ஜோதிடரையோ அல்லது எந்த ஒரு தனி மனிதரையோ நாம் வந்து தாக்கி பேச மாட்டோம். இது நம்மளுடைய நண்பர்கள், நம்மள்ட்ட வந்து ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும். இப்போ ரீசண்டாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய காதுக்கு எட்டி வரும்போது, ஸோ அது சம்பந்தமான சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியது வந்து எம்முடைய கடமையில் ஒன்று. என்னென்னா, இப்போது விவாக பொருத்தம், அதாவது வந்து திருமணத்திற்குண்டான பொருத்தம் அப்படின்னு வந்து நாம் வந்து, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது சம்பந்தமாக 90% மக்கள் வந்து, அல்லது பெரும்பாலான மக்கள் வந்து ஜோதிடர்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைய சூழ்நிலையில் நாம் கண்ணால் பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பல தரப்பட்ட மக்கள்னாலும் சரி, இல்லை வந்துட்டு பல ஜோதிடர்கள்னாலும் சரி, என்ன பண்ணிடுறாங்க, வெறும் நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, பெண்ணினுடைய நட்சத்திரம், பையனுடைய நட்சத்திரம், இந்த ரெண்டுடைய நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த 10 பொருத்தங்கள், தசவித பொருத்தங்கள் இருக்கு. திர பொருத்தம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், ரஜ்ஜு, நாடி, வேதை, ராசி, ராசியாதிபதி, யோனி, ஸோ இந்த மாதிரியான 10 பொருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் டிக் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்து பொருத்தத்தை முடிச்சுக்கிறாங்க. இது வந்து சரியான முறை கிடையாது. இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இதில் தான் ஆகுது. நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கய்யா, இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது உண்டு. அப்போ ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்பர் ஒன், நட்சத்திர பொருத்தம் மட்டும் இவங்க வந்து பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வாங்கி அவங்களுக்கு என்னென்ன திசை நடக்குது, அவங்களுக்கு வந்து என்ன என்ன திசை நடக்குது, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிற வரைக்கும் நாம் வந்து ஆலோசனை வாங்கணும். அதாவது ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுடைய மாரகாதிபதி திசை வந்து பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. இதான், அதாவது நான் இப்போ கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் வந்து சில வார்த்தைகள் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம், மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது பையனுக்கு கண்டம் ஏற்படுத்தக்கூடிய திசை வந்து பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ள ஒரு விதி இந்த திசை பொருத்தத்தில். இதுக்கப்புறம் பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவசாமிய பொருத்தம்னு சொல்கிறது. பாவசாமிய பொருத்தம்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே, ஒரு எல்லா மனிதர்களுடைய ஜாதகத்திலையுமே ஒரு சில பாவக்கணக்கு உண்டு. பாவம் இல்லாத ஜாதகம்ங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ராமர் ஜாதகம்னாலும் சரி, கிருஷ்ணர் ஜாதகம்னாலும் சரி, எந்த ஒரு மகான்களுடைய ஜாதகம், எல்லா எந்த ஜாதகத்தை நாம் எடுத்துட்டா கூட அதில் பாவம்ங்கிறது கட்டாயம் உண்டு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு பிள்ளையாருடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் கேது இருப்பார். ஸோ இந்த மாதிரி
ஒரு உதாரணங்கள் நிறைய நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ பாவசாமியை பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பெண்ணினுடைய பாவத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும், பையனுடைய பாவத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். நமக்கு ரிசல்ட் எப்படி வரணும்னா, பெண்ணினுடைய பாவத்தை விட பையனுடைய பாவம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அது ஒரு ஒரு கால் பாவம் மறைப்பாவம் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. உதாரணமாக வந்து பெண்ணுக்கு வந்து 1.25 இருக்குது பாவம், பையனுக்கு 1.5 தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். ஸோ இது வந்து இந்த பாவசாமியை பொருத்தம். அடுத்தது வந்து லக்ன பாதசாரத்தை வச்சு, அந்த நட்சத்திரத்தை வச்சு ரெண்டு பேருக்கும் இடையிலான பொருத்தம் எப்படி இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சந்திரனுடைய நட்சத்திர பாதசாரம், அவங்க என்ன நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்களோ அதை வச்சு நாம் வந்து இப்போ பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் லக்னத்தினுடைய பாதசார பொருத்தமும் வந்து பார்க்கறது மிக மிக அவசியம். அப்புறம் வழக்கம் போல் வந்து செவ்வாய் தோஷ நிர்ணயம். இந்த செவ்வாய் தோஷ நிர்ணயம், செவ்வாய் தோஷத்தை பற்றியதான குறிப்புகள் வந்து நம்ம தனியாக நாம் வந்து விளக்கம், நம்ம தனியாக ஒரு ஆடியோ கொடுக்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, அது இருக்கும், யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், அது நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ செவ்வாய் தோஷ நிர்ணயம், செவ்வாய் தோஷத்தில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது, அதெல்லாம் எந்த ஜோதிடர்களும் இன்றைக்கி யாருக்கும் நேரம் இருக்கிறது இல்லை, அதுதான் நாம் சொல்கிறது. அப்புறம் வந்து திருமணம் செய்கிறதுக்கு உகந்த காலகட்டம், திருமணம் செய்கிறதுக்கு உகந்த காலகட்டம்னா எப்படின்னா, இவங்க எந்த தமிழ் மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதில் நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது. உதாரணமாக பெண் வந்து பங்குனி மாதத்தில் பிறந்திருப்பா, பையன் வந்து ஆவணியில் பிறந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவணியிலையும் பங்குனியிலையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. மற்றபடி நீங்கள் பேசி முடிக்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வீடு குடி போகிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் செய்கிறது மட்டும் இந்த ஜென்ம மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்தது வந்து சந்தான பாக்கியம், ரெண்டு பேருக்கு இடையிலான சந்தான பாக்கியம் எந்த மாதிரி இருக்குது, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதற்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, அதுக்கு ஏதாவது கோவிலுக்கு போகணுமா, அந்த மாதிரி நாம் அதையும் நாம் வந்து ஆலோசனை செய்யணும். எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம் மனப்பொருத்தம், ரெண்டு பேருக்கும் சஷ்டாஷக தோஷம் இருக்கா. ஒன்று லக்னத்துக்கு சஷ்டாஷக தோஷம் இருந்து ராசிக்கு சஷ்டாஷக தோஷம் இல்லைன்னா தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆயுசு ரெண்டு பேருக்கும் இடையில் அடுத்த 15 வருடத்திற்கு எந்த விதமான எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து அடுத்த 15 வருடத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பேர்ராசி பார்க்கணும். சில பேருக்கு வந்து ஜாதகமே இருக்க மாட்டேங்கிறது. ஸோ வந்து பேர்ராசி படி பொருத்தம் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு சில பேர் வந்து ஜனனகால ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம் இருந்தால் கூட பெண் ரிதுவான டேட்டை வச்சு சில பகுதிகளில், தமிழகத்தில் உள்ள சில பகுதிகளில் வந்து அதை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஸோ அதை வச்சும் நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷட்பலம் பார்க்கணும். ஷட்பலம் பார்க்குறதா இருந்தால் கட்டாயமான முறையில் இன்றைக்கி வந்து நிறைய மென்பொருட்கள், நமக்கு ஜோதிட ரீதியான மென்பொருட்கள் நமக்கு நிறைய கிடைக்கிது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லாட்டா கூட ஜோதிடருக்கு நீங்கள் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா அவரும் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நாளோ இரண்டு நாளோ ஆகலாம். ஸோ ஷட்பலம் வச்சும் நாம் வந்து பொருத்தம் பார்க்குறது அவசியமாகுது. இது எல்லாத்தையும் விட நாம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவுரை வந்து இந்த பொருத்தம், கல்யாண விவாகம் சம்மந்தப்பட்ட பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன அறிவுரை அப்படின்னா, தயவு செய்து ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும் பார்த்து நீங்கள் முடிவெடுக்காமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிமண்ணா நூன் சேவடி செவ்வித்திருக்காப்பு.